ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாடு ஃப்ரை பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி சென்னாக்குன்னி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த சென்னாக்குன்னி கருவாடு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடோட வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு தம்பூர் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிச்சதும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா கிளறி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளியும் ஒரு தக்காளியும் நல்லா பழுத்து தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்க அந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வெந்து வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி பரட்டி விடுங்க ஒரு பவுலில் சின்ன கொனி கருவாடு எடுத்துருக்கேன் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு இருக்கும் அதில் சுத்தமாக போகிற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கழுவி வச்சுருந்தா கருவாடை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு போட்டு நல்லா கிண்டி விடுங்க கருவாடு போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருவாடு நல்லா வெந்துடும் பாருங்கள் அந்த மசாலாவோட கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கருவாடு வெந்துருச்சு பாருங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குண்ண அவ்வளோதாங்க நம்மளோட சென்னா கொன்னி கருவாடு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இப்போ சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்